வெல்கம் டு மனதோடு மனோ. இன்றைக்கு மனதோடு மனோவில் வரப்போகிற கெஸ்ட் வந்து ஒரு அம்பாசிடர். அம்பாசிடர்னா காதல் பாடல்களுக்கும் காதலர்களுக்கும் அம்பாசிடராக அவரை வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் பாடிய பாடல்கள் அத்தனையும் இவரை குருவாக நினச்சி கும்பிட்டு காதல் ஆரம்பிப்பார்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான அம்பாசிடர். இந்த காதல் திருடரை இன்றைக்கி நாம் இங்கே அரெஸ்ட் பண்ண போகிறோம் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் காதல் பாடலுக்கு அம்பாசிடர், பாசத்துக்குரிய சகோதரர். லெட்ஸ் வெல்கம் ஹரிஷ் ராகவேந்திரா. நெஞ்சை போல் கொய்தவளே நெஞ்சை பூ போல் கொய்தவளே என ஏதோ செய்தவளே ஓ ஹலோ. வெல்கம் வெல்கம் இளைஞர்களுடைய காதலுக்கு அம்பாசிடரா என் தம்பி, அருமையான தம்பி இருக்கார் அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்கும். அதாவது நிறைய, அதாவது இசை குடும்பமாக உங்களது அப்படின்னு கேட்க வரல நான். ஏன்னா டெஃபினட்டாக இசை குடும்பமாக தான் இருக்கும். அதாவது உங்கள் காதல் பயணம், அதாவது இசை மேலே காதல் பயணம் எங்கேருந்து ஆரம்பித்தது? ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த காதல் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மூணு நாலு வயசுலயே. ஐ மீன் இசை மேலே, இசை காதல். ஓகே, எந்த வயசுல ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலாக நான் கர்நாடிக் மியூசிக் ஃபேமிலி தானா. ஃபண்டாஸ்டிக். பல்லடம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருப்பூர் பக்கத்தில். பட் நான் சின்ன வயசுலேருந்து வந்து கர்நாடிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. நான் வந்து அப்படியே கேள்வி ஞானத்தில் பாடல்கள்லாம் கேட்டு 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 தான் அப்படியே எனக்கு இந்த சிங்கிங் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்ன பைப்பா பான் சிங்கர் ஆச்சு, அது டெஃபினட்டாக. ஏன்னா தாய் தந்த இவருடைய ஆசீர்வாதம் தான். நிச்சயமாக. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ நான் ஃபார்மல் ட்ரைனிங் எடுத்துக்கலனாலும் வந்து சினிமா பாடல்களே கேட்டு கேட்டு, பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்டு, ரேடியோலெல்லாம் டிவியிலெல்லாம் கேட்டு கேட்டு தான் நான் வந்து மியூசிக் எடுத்தேன். ஸ்கூல் காம்படிஷன்ஸ் அதெல்லாம், ஸ்கூலில் விட காலேஜ் காம்படிஷன்ஸ், காலேஜ் காம்படிஷன்ஸ் நிறைய வின் பண்ண போய் தான் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வரலாங்கிற ஒரு எண்ணமே வந்தது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, என் காலேஜ் விவேகானந்தா காலேஜில் படித்தேன். என்னோடய ப்ரொஃபஸர்ஸை எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி தான் வர வச்சாங்க. டிஎம்எஸ்ஐயாலேருந்து ஆரம்பிப்போம். ஓ எஸ் அஃப்கோர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு, இன்னைக்கு வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற லெஜெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம நம்மளும் பார்த்து அவருடைய பழகக்கூடிய ஓரளவுக்கு இருக்கிற ஒரு லெஜெண்ட் வந்து டிஎம்எஸ் அவர்கள், லிவிங் லெஜெண்ட். ஆமாம். ஸோ அவரோடது நிறைய சாங்ஸ், முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. அந்த சாங் என்ன பாடல்கள், என்ன ஒரு கம்போசிஷன்ஸ், அதெல்லாம் தான் ஒரு அடித்தளமாக ஒரு பேஸ்மெண்ட் அமைஞ்சிருக்கு. நல்ல இன்னைக்கு ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அப்போ போட்ட ஒரு ஃபவுண்டேஷன்ஸ். கண்டிப்பாக அதே வரிசையில் பிபிஎஸ் சார். எஸ் பிபிஎஸ் சார். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றாலும் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும், வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். மயக்கமா கலக்கமா. பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அதே வரிசையில் யேசுதாஸ் அண்ணனுடைய பாடல் டெஃபினட்டாக உங்கள் மனசில் சின்ன வயசுலேயே இடம்பெற்றே பண்ண முடியாத விஷயங்கள் கண்டிப்பாக அந்த பாடல். பன்னீரை தூவும் மழை சில்லென்ற காற்றின் அலை சேர்ந்தாடும் இந்நேரமே என் உள்ளில் என்னென்னவோ இன்பங்களாடும் நிலை என் ஆசையின் கோரமே பெண்ணீல வானம் அதில் எண்ணங்கள் மேகம் ஊர்கோலம் போகும் அதில் உள்ளாடும் தாகம் புரியாதோ என் எண்ணமே அன்பே என் இனிய பொன்னிலாவே பொன் நினைவில் என் கனாவே நினைவிலே புது சுகம் தத்ததா தினம் தினம் என் இனிய பொன்னிலாவே பொன் நினைவில் அண்ணன் எஸ்பிபி அவர்களோட அவரோட சாங்ஸ் வந்து இன்ஃபேக்ட் நான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர் அவர் தான். எவ்வளவோ இருக்கு அதுல வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது ஒரு சிலது அதுல உண்டு சாங். யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ கார் கால காற்று ஏன் வாடுதோ மேகம் தன்னை மேகம் மோதி மின்னல் மின்னதோ மின்னல் எந்த நேரம் எந்த கண்ணில் மின்னதோ ஒரு ராகம் புது ராகம் அதில் சோகம்தான் ஏனோ வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ. வாவ் ஃபண்டாஸ்டிக். என்ன ஒரு அற்புதமான கலெக்ஷன். அதாவது இப்போது உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் பற்றி பேசியிருந்தோம், உங்களுடைய அரசியல் பற்றி பேசுவோம். இப்போது அரசியல் அரசியலுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே இல்லைண்ணா. இல்லை இல்லை, பொதுவாக வந்து எல்லாமே திரையிலிருந்து அரசியலுக்கு போவாங்க. ஆமாம், நீங்கள் அரசியலிருந்து திரைக்கு வந்திருக்கீங்க. ஓ அதுவா? ஏன்னா முதல் படம் அதோட பெயரே அரசியல். அரசியல் அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது? அந்த இசையமைப்பாளர் முன்னாடி நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்களா? அவர் யார்? அவர் முன்னாடி நீங்கள் எந்த பாடலை பாடி இந்த சான்ஸு உங்களுக்கு வந்திருக்கு? ஆக்சுவலாக இந்த அரசியல் படத்தில் வந்து எனக்கு வாசுகி வாசுகி வள்ளுவன் வாசுகி அப்படிங்கிறது தான் நான் பாடிய முதல் பாட்டு. சரி. திரு வித்யாசாகர் அவர்கள் தான் என்னை வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். ஒரு அமேசிங் கிரேட் கம்போசர் மூலமாக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் நான். கண்டிப்பாக. அண்ட் அவர்கிட்ட எப்படின்னா ஒரு மூணு வகையான சோர்ஸில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய சிடியை கொண்டு போய் கொடுத்தாங்க. அதாவது அவருடைய பிரதரின்லா விசுன்னு ஒருத்தர், அவர் வந்து என்னை ஒரு காம்படிஷனில் அவர் கீபோர்டு வாசித்தார். நான் அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ அவர் என்கிட்ட வந்து என்னோடய பிரதரின்லா வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. அப்படியா? நான் வித்யாசாகர் அப்படின்னு சொன்னார். அவரா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஐயோ, அவரோட பயங்கரமான ரசிகர் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் நான் வந்து உங்களை கொண்டு போய் கொடுக்குறேன், உங்களுடைய சிடிக்கு இருந்தால் கொடுங்கன்னு. அப்புறம் கிட்டாரிஸ்ட் மிஸ்டர் பிரேம்னு ஒருத்தர், அவரும் வந்து அவர்கிட்ட வித்யாசாகர் சார் கிட்டே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் கொண்டு போய் கொடுத்தாரு. அண்ட் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஆக்டர் திரு அர்ஜுன் அவர்கள், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அவர் வந்து என்னோடய வாய்ஸை லைக் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார். ஸோ வித்யாசாகர் சார் நினச்சிருப்பேன், என்ன மூணு பேர் ஒரே நேரத்தில் அந்த பையனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன தான் சரி பாட தெரியுதான்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி அந்த சிடியை கேட்டிருப்பார் போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு இந்த சாங் வந்து ட்ரை பண்ணார். அந்த சிடியில் என்ன பாட்டு பாடினீங்க? அந்த சிடியில் வந்து நான் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும்
அப்புறம் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் சாங் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடி ஒரு சாங், ஒரு பிரைவேட் சாங் ஒன்று, காயத்தீவனமாலி மதுரம் காயத்தீவனமாலி மதுரம் காயத்தீவனமாலி வனமாலி. இந்த மாதிரி ஒரு சில சாங்ஸை வந்து நான் பாடி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். சும்மா வீட்லேயே அப்படியே ஒரு மைக் வச்சுட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த சிடி அவர்கிட்ட வந்து ஒரு மூணு வகையான சோர்ஸ் மூலமாக போச்சு. ஸோ அவர் என்னை கூப்பிட்டு இந்த சாங் வந்து ட்ரை பண்ணார். ஓ, ஆரம்பமே பாட்டு தான், எனக்கு சினிமா பாட்டு கொடுத்துட்டாரு. ஸோ நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போதே எனக்கு சினிமாவில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருச்சு. அது வந்து அந்த பாடல் எப்படி வரும்? வாசகி வாசகி பள்ளுவன் வாசுகி, வாசகி வாசகி வள்ளுவன் வாசுகி, எனக்கு தெரியாமல் என்னை படித்த என் வாசகி வாசகி, நம் காதல் விளக்கேற்ற உன்னை வரம் கேட்கும் யாசகன் நான் சகி. வாசகி வாசகி வள்ளுவன் வாசுகி. இந்த பாடல் பாடிய உடனே அடுத்த பாடல் ரொம்ப ஒண்ணு வரல, சான்ஸ் அவர் கொடுத்தாரா வேற இல்ல? அதாவது நான் சோமராஜ் சார் தெலுங்குல, ஆமா டிவி ராஜு அவங்க அப்பா வந்து பெரிய மேஜர் ஆக்டர், ஆமா ராஜ்கோட்டி, அதுல வந்து சோம்ராஜ் சார் அவர் என்ன தெலுங்குல அதே சமயத்துல எனக்கு தெலுங்குல ஒரு சாங் கொடுத்தாரு. அப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்பவும் வந்து இங்கதான் இருந்தது கிட்டத்தட்ட, இப்பதான் ஹைதராபாத் போயாச்சு மொத்தமா. ஸோ அந்த சாங் பஞ்சரம் அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்துல முதல் ரெக்கார்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20-25 பாடல்கள் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய பிரேக் அமையல, இந்த சாங் நல்லா வந்ததே தவிர தொடர்ச்சி எனக்கு இது மூலமாக சிங்கப்பூர் மலேசியா ஷோலாம் பண்ணிட்டு வந்தேனே தவிர ஒரு பெரிய ஒரு பிரேக்குன்றது ஒன்று அமையல. அந்த சமயம் எனக்கு காலேஜ் எஜுகேஷனும் இருந்தது, அப்படியே நான் படிச்சுட்டே இருந்தேன். ஸோ சைமல்டேனியஸாக பாட்டு வேணான்னு சொல்லாமல் அப்படி பாடிட்டு இருந்தேன். பெரிய பிரேக்குன்றது வந்து ராஜா சார் மூலமாக பாரதியில் வந்தது தான். ராஜா சார் அந்த அந்த பாட்டு அந்த படம் வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டது. ஆமாம், அதாவது உலகம் பெரிய மிகப்பெரிய ஒரு எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டும் வந்து வந்தது ஃபார் தி இயர் 2000. இப்போ அந்த பாரதி பாட்டு, பாரதியார் பாட்டு, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்பமாயிகளோ, உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ, அற்பமாயிகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது ராஜசாரிடம்? ராஜசாரிட்ட வந்து நான் போய் அவரை பார்க்குறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. தூரத்துலேருந்தாவது பார்த்துட்டு இருப்பேன் நான். ஒரு தடவை அவர் இந்த மாதிரி நான் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். பிஸியாக இருந்தார், பட் மத்தியானம் ஒரு லன்ச் டைமில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ லன்ச் டைமில் பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய கம்போசிங் ரூம், அது நேராக உட்டாக இருக்கும் ஃபுல்லாக, எங்கே டோர் இருக்குன்னே தெரியாது தெரியுமா, அந்த கம்போசிங் ரூமில் வந்து என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு பாடு அப்படின்னாரு. நான் வந்து அந்த சான்ஸ்கிரிட் சாங் நான் முதல்ல டெமோவில் பாடினேன் இல்லையா, அதை நான் பாடி காமிச்சேன். அப்படி கேட்டார், எனக்கு அவர் முன்னாடி பார்த்து பயம் அண்ட் இது, ஏன்னா ரொம்ப அவரோட மியூசிக் கேட்டே வளர்ந்ததுனால ரொம்ப பயம். ஸோ நான் எப்படி பாடினேன்றது எனக்கு தெரியாது. அப்புறம் எந்த ஒரு காலும் வரல எனக்கு சுத்தமாக வந்து. ஒரு வேளை அவர் முன்னாடி பயங்கரமாக சொதப்பி தள்ளிட்ட போல் இருக்கு, சரியாக பாடாமல் அதனால் அவர் கூப்பிடவே இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாடலுக்கு வந்து கூப்பிட்டார். 6 மாதம் கழித்து எனக்கு ஞாபகம் வச்சிருந்து என்னை கூப்பிட்டார். அதுதான் அந்த நிற்பதுவே நடப்பதுவேங்கிற பாட்டு. இல்லை, அதாவது அந்த வாய்ஸுடைய ட்ரெண்டு கல்ச்சர் அதை கிரகிச்சு அதை வச்சுக்கிட்டார் மைண்டில். அந்த ஸ்டாக் ரூமில் இருக்கும், ஸ்டாக் ரூம்லேருந்து இது போன்ற பாடல், இந்த ஃப்ளேவர் இருக்கிற குரல், இது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் கொடுக்கலான்ட்டு அந்த நேரத்தில் அவருக்கு தோணி தான் அப்படி ஒரு பெரிய பிரேக் வந்தது எனக்கு. இந்த சரணமும் மிக அருமையாக இருக்கும் இந்த பாட்டில். அந்த சரணம் பாடுங்களேன். வானகமே இளவையிலே
மறச்சரிவே மானகமே இளவையிலே மறச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழிதானோ மானகமே இளவையிலே மறச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழிதானோ போனதெல்லாம் கனவினை போல் உதைந்தழிந்தே போனதனால் நானும் போர்க்கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ இந்த பாட்டுக்கு பிறகு இம்மிடியட்டாக கிடைச்ச இன்னொரு ஹிட்டு பேக் டு பேக் எனக்கு வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் ஹெட்ஸ் ஆஃப் அவருக்கு அவருடைய முதல் சாங் அவரோட கரியரில் முதல் சாங் நான் தான் பாடியிருக்கேன் எவ்வளோ பெரிய அழகியத்தி அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஹரிஷ் ராகவேந்திரா வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய முதல் பாடல் முதல் பாட்டுன்றது அது காலத்தில் பேசப்படும் இதெல்லாம் அது பெரிய லக்கு முதல் பாட்டு வாட்டுகிறாயே ஒரு ஹைக்கு கவிதை விழிகளில் நீ பாட பாட ஒரு ஹைப்பர் டென்ஷன் தலைக்கிறதே நானும் பாட அழகிய தீயே என்னை வாட்டுகிறாயே ஒரு ஹைக்கு கவிதை விழிகளில் நீ பாட பாட ஒரு ஹைப்பர் டென்ஷன் தலைக்கிறது நானும் பாட அவைகள் உனக்கொரு அலர்ஜியடா அவளை பார்ப்பதும் உனக்குள்ளே எனர்ஜியடா என்னை ஏதோ செய்து விட்டாள் Come on baby, don't do this baby நெஞ்சை பூ போல் தொய்து விட்டாய் எங்க பார்த்தாலும் எந்த கச்சேரி எங்க எந்த கார்ல எந்த யூத்து கிட்ட பார்த்தாலும் இந்த பாடல் அந்த அளவுக்கு பிரபலமாச்சு நிச்சயமா சோ அதை தொடர்ந்து எத்தனையோ பாடல்கள் அந்த வரிசையில சில பாடல்கள் தொடர்ச்சியா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் வந்து நான் பாட ஆரம்பிச்சேன் அதாவது ரெண்டாவது பாட்டுல இருந்து கூப்பிட்டு இருப்பாங்க ஆமா யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா அண்ட் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்னால் நான் பாட ஆரம்பித்தேன் தொடர்ச்சியாக வா ஸோ அதில் மணி சர்மா சார் அவருக்கும் பண்ண பாட்டு பூரா எனக்கு பெரிய பேர் வந்தது ஹிட் சாங்ஸ் எல்லாமே ஹிட் சாங்ஸ் தெலுங்குலேயும் சரி ஆமாம் ஸோ அதனால் அந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த இட் ஓப்பன் த டோர்ன்னு சொல்லலாம் அந்த சாங் அதுக்கப்புறம் நிறைய பாடிட்டு இருந்தேன் நான் அந்த வரிசையில் சில ஹிட் சாங்ஸ் மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும் நான் தூர தெரியும் வானம் நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாயோ மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும் மணிசரோட ஒரு சாங் ரொம்ப நல்ல அமைதியான கம்போசிஷன் அவ்வளவு அழகா இருக்கும் பாடுவதற்கு ஹாரிஸ் சாருக்கு வந்து முதற்கனவே முதற்கனவே எங்கே எங்கே நீ எங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி இருவிழி தொலைத்து விட்டேன் இங்கே இங்கே நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் துளிகளில் உயிர் வளர்த்தேன் தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய்
கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய் இதயத்தை பறிப்பதற்கா என் ஜீவன் எடுக்கிறாய் முதற்கனவே முதற்கனவே மறுபடியேன் வந்தாய் நீ மறுபடியேன் வந்தாய் விழித்திருக்கையில் மறுபடி கனவுகள் வருமா வருமா விழித்திருக்கையில் கனவினை துரத்தது நிஜமா நிஜமா முதற்கனவு முதற்கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா எனக்கு எனக்கு என்ன டவுட்னா அழகிய தீ அதிலிருந்தே இந்த பெண்கள் விஷயத்துக்கு வந்துடுறேன் மைக்கில் மைக்கில் சொல்லுங்கள் இந்த பெண்கள் எந்த வகையில் எப்படி உங்களை சந்தித்தாங்க எப்படி உங்களுடைய ஃபீலிங்ஸு எப்படி பேசுனீங்க எத்தனை பேர்கிட்ட பேசுனீங்க அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன அப்படி நான் தனித்தனியாக பேசுகிறதே இல்லை பாட்டுங்க மூலமாகவே பேசுகிறது ஒரேடியாக வந்த உடனே பல்லவு பாடிடுறது ஸோ இசைன்ற மொழி இருக்குல்ல நமக்கு ஆமாம் அதுவே போதுமானது ஹலோ ஹரீஷ் நல்லா இருக்கீங்களா அப்படி அந்த உடனே நீங்கள் என்ன பாட்டு என்ன பாட்டு பாடுவீங்க அவங்களுக்காக இல்லை இது வந்து நான் தனியாக சொல்கிறேன் அப்புறமா நம்ம பேச வேண்டியது மக்களுக்கு தெரியட்டுமே மக்களுக்கு ஏன்னா ரொம்ப என்ன பாட்டு பாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் டெஃபினட்டாக ஒவ்வொரு இசை ரசிகர்களும் ஏதாவது ஒரு லைன் நீங்கள் பாடணும் அப்படின்னு ஆசையோடு தான் பேசுவாங்க அதாவது ஒரு சில பாடல்கள் நமக்கு வந்து ஸ்டேஜில் நம்ம ரெகுலராக பாடாத பாடல்களாக இருக்கும் அதுதான் பட் ஒரு சில சமயம் அதை அந்த பாட்டை தான் குறிப்பாக கேட்பாங்க சில ரசிகர்கள் எங்கேயாவது பார்க்கும்போது ஒரு வரி பாடி காட்டுங்க அந்த மாதிரி ஏன்னா அது வந்து படம் பிரபலமாகாமல் இருக்கலாம் இருக்கலாம் அந்த பாட்டு மட்டும் மனசில் அப்படி நிற்கும் இன்ஃபேக்ட் 12ங்கிற படத்தில் வந்து மகாலட்சுமி ஐயரும் நானும் ஒரு சாங் பாடியிருப்போம் ரைட் பூவே வாய் பேசும்போது அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேல் போர்ஷன் நாலே நாலு லைன் தான் அந்த பாட்டு அந்த அந்த ஒரு அந்த வரி பாடுங்களேன் அப்படிமாங்க சில பேர் என் மௌனம் என்னும் பூட்டை உடைக்கிறாய் என்ன நான் சொல்வேன் அடிநூறு காவியம் சொல்லி தோற்றது என்று நீ தந்தது அப்படின்னு வரும் அந்த சாங் கேட்பாங்க குறிப்பாக அதாவது அந்த அந்த ஒரு பிட்டு பாடி காட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணாத சாங்ஸ் கூட ரசிகர்கள் மனசில் வந்து சிலது அப்படியே நிலச்சிருக்கும் அப்படியே எனக்கு ஒரு அனுபவம் என்னென்னா ரஹ்மான் சார்து எல்லாம் நிறைய பாட்டு நம்ம கச்சேரியில் பாடுவோம் குறிப்பாக அந்த சாங்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது என்ன பாட்டுன்னா செவ்வாரம் சின்ன பெண் சூடும் குங்குமமாகாதோ சூடும் மல்லிகையாகாதோ கண்ணால உன்னை வரை வைத்து உங்கம் கவிப்பாடாதோ கண்ணால தோழும் இடம் கேட்டு உன் அண்ணன் கேள்வி சாயாது இது யூத் நடுவில் அவ்வளோ பிரபலமாக இருக்குன்றது எனக்கு தெரியாது அருமையான சாங் அது அதுவும் அண்ணன் எஸ்பிபி அவர்களோட டாட்டர் பாடிருக்காங்க பல்லவி பல்லவி இந்த நானும் பல்லவியும் பாடின பாட்டு நிறைய அது ரொம்ப இன்ஃபேக்ட் அந்த மாதிரி காதல் கோட்டைக்கு முன்னாடி அஜித் சார் ஆக்ட் பண்ண படம் அது அப்போ அவருடைய அப்கமிங் ஸ்டேஜில் வந்து வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட் இந்த சாங் கண்டிப்பாக ஸோ இந்த வரிசையில் நிறைய ஹிட் சாங்ஸ் இருக்குது நான் கேட்குறத விட நீங்கள் நினைவுக்கு வந்ததெல்லாம் பாடினீங்கன்னா நம்ம மக்கள் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் இருக்குது ப்ளீஸ் நான் பாடின ஒரு சாங் யாமினி யாமினி என் காதலி யாரடி என்னிடம் சொல்லடி கிராமமா நகரமா இந்தியா தாண்டியா எங்குதான் வாழ்கிறாள் சொல்லடி யாமினி யாமினி என் காதலி யாரடி விட்டு விட்டு துடிக்கிறதா இதயம் சட்டென்று சுடுகிறதா திடுக்கு திடுக்கு என்றுதான் உயிர் தட்டு கெட்டு தவிக்கிறதா தேடினேன் தேடினேன் பார்க்கும் இடம் எங்கும் தேடினேன் என்னவள் என்பவள் யார்
என்னவளின்பவள் யார். அந்த ஃபீல் இருக்கும், லாலி 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 லாலி. ஏன்னா இது வந்து ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யாமீனி அப்படின்னு உடனே வாடா கண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அம்மாவுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும் ரொம்ப அந்த பாட்டு, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச சாங். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி சித்ரா அக்காவோட ஒரு சாங் என்னோட முதல்ல நான் பாடின சாங். அவங்க மெயின் சோலோ மாதிரி தான் வரும், ஒரு 8 lines மேல் வரும் அது. அந்த பாட்டு நிறைய பேருக்கு ஃபேவரட், பரணி சார் மியூசிக்கில் பார்வை ஒன்று போதுமே. வாவ். அதில் திருடைய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா என் காதலா, பருடையதுக்கு வாழ்த்தை தந்து விடு காதலா என் காதலா என் காதலா, சிரிக்கிற சிரிப்பை நிறுத்திவிடு பார்க்கிற பார்வை மறந்துவிடு பேசுற பேச்சை நிறுத்திவிடு பெண்ணே என்னை மறந்துவிடு உயிரே மறந்துவிடு உறவே மறந்துவிடு அன்பே விலகிவிடு என்னை வாழவிடு, திருடைய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா என் காதலா. அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை நிலவேங்கிற சாங், ரொம்ப காலம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஹிட் சாங், திரு விஜய், இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு நான் பண்ண, மணிஷர்மா சார் மியூசிக்ல. நவம்பர் மாத மழையில் நான் நனைவே நின்றேன், எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய், மொட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் நின்றேன், எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய், சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்பேன், எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என நீ சொன்னாய், கண்கள் மூடிய புத்தர் சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன், தயக்கம் என்பதே சிறிதுமின்றேன் அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்றாய், அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய், கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. ஏதோ ஒன்று ஹாண்ட் பண்ணும், தரு நரு நானே நீனா தரு நரு நானே நீனே தரு தாலே சொர்க்கம் புலாவும் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே, சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே. அதாவது ஒரு இசையமைப்பாளருடைய அழகே ஏதோ ஒரு டச்சு, அந்த 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 ஜனங்களுக்கு பரிச்சயப்பட்டும் இருக்கணும், அதுலேருந்து வித்தியாசப்படுத்தியும் காட்டணும். ஸோ இட்ஸ் சேலஞ்சிங் டாஸ்க், சேலஞ்சிங். அதாவது ஹார்ன் பண்ணும், அந்த ஹார்ன் பண்ணுறது தான் ஹிட் ஆகுறது. நிச்சயமா. அந்த அளவுக்கு மணிசர்மா சார், வாட் ஏ பியூட்டிஃபுல் கம்போசர் கம்போசர். இந்த சாங் எத்தனை மேடைகள், எத்தனை நீண்ட காலம், அதாவது நீங்கள் எப்போ இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் பாடினாலும் இந்த பாட்டு ஒரு தனி அப்ளாஸ் இருக்கும். நிச்சயமா. அதே போல ஐயன்ல அற்புதமான பாட்டு, 2009 ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆன ஒரு படம், சூர்யா அவர்கள் நடித்த ஐயன், அதுல ஹாரிஸ் சாரோட மியூசிக்ல அகைன் ஐ காட் எ பிக் ஹிட். ஃபேன்டாஸ்டிக். கண்ணே என் கண்ணே நான் உன்னை காணாமல் வானும் என் மண்ணும் பொய்யாக கண்டேனே, அன்பே பிறம்பே நான் உன்னை சேராமல் ஆவி என் ஆவி நான் ஏற்று போனேனே, வெயிர் காலம் வந்தால் தான் நீரும் தேனாகும் பிரி ஒன்று கொண்டால் தான் காதல் ருசியாகும், உன் பார்வை படும் தூரம் என் வாழ்வை நூறு நீடும், உன் மூச்சுப்படும் நேரம் என் தேகம் அனலாகும், நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே நானும் அங்கே என் வாழ்வும் அங்கே, அன்பே
அன்பே நான் எங்கே தேகம் எங்கே என் ஜீவன் எங்கே. அதாவது இந்த சாங்கு, அதாவது ஒவ்வொரு சாங்கு ஒவ்வொரு அந்த ஹான்ட் பண்ணக்கூடிய பாடல்கள் தான். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர், ஒவ்வொரு இசையமைப்பாளர் அவங்களோட தனி ஸ்டைல். அதாவது ஹாரிஸ் சாருடைய, எனக்கு தெரிஞ்சு அவருடைய மியூசிக்கில் நான் என்ன நோட் பண்ணுறேன்னா, எல்லாராலையும் பாடக்கூடிய சிம்பிளிசிட்டியும் அதில் இருக்கும். மியூசிஷியன்ஸ் பாராட்டக்கூடிய அளவுக்கு அதில் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதில் விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பண்ணுறவங்க தான் மிகப்பெரிய இசையமைப்பாளர்களாக அது நிலச்சி நிற்கிறாங்க. கண்டிப்பாக இந்த சாங் நீங்கள் கேட்கும்போது அவ்வளோ ஹாண்டிங்காக இருக்கும். அப்படி லேசா லேசா ஹரிஷோட சூப்பர் ஹிட் செக்மெண்ட்டில் மறக்க முடியாத பாட்டு அந்த சாங். ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன், உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன், உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன், உல்லாஹி உல்லாஹி லாஹி உல்லாஹி உல்லாஹி லாஹி உராசை மனதுக்குள் போதும், அதை மட்டும் நீ தந்தால் போதும். ஹரிஷ், அதாவது நிறைய ஹிட் சாங்ஸ் உங்களுக்கு ஹரிஷ் ராகவேந்திராக்கு கிடைச்சிருக்கு. இது நடுவில் ரொம்ப பேசாமல் ஒரு அஞ்சாறு பல பாடினீங்கன்னா கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. ஓகே, கண்டிப்பாண்ணா. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள், நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றிவிட்டாள், ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது, தீக்குள்ளே விரல் வைத்தேன், தனித்தீவில் கடை வைத்தேன், மணல் வீடு கட்டி வைத்த. வாவ், ஃபேன்டாஸ்டிக் ஹரிஷ், என்ன ஒரு அற்புதமான பாட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தே, கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தே, கண்ணில் சுடும் வெயில் காலம் உன் நெஞ்சில் குளிர்பனி காலம் அன்பு அடைமழை காலம் இனி அருகினில் வசப்பாடும் சுகம் சுகம் கேரேஜில், அதாவது உங்க கெரியர்ல அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த சாங். இது போர்க்களமா இலை தீக்குளமா விதி மாற்றிடும் காது புரியாதே, இது போர்க்களமா இலை தீக்குளமா விதி மாற்றிடும் காது தெரியாதே, தீயின் மனமும் நீரின் குணமும் தெளித்து செய்தவள் நீ, நீயா தெரிந்த பக்கம் தேவதையாக தெரியா பக்கம் பேய்பேயா, நேரம் தின்றாய் நினைவை தின்றாய் என்னை தின்றாய் பிழை இல்லையா, வேலை வெட்டி இல்லா பெண்ணே வீட்டில் உனக்கு புணவில்லையா, இருவிடில் ஒரு சிட ரகசியம் பேசிட இடிமழை மின்னல் ஆரம்பம், பாதம் கேசம் நாபி கமலம் பற்றி கொண்டதும் பேரின்பம், தக தகவென எறிவது தீயா தொடு தொடுவென தொடுவது நீயா, கொடு கொடுவென கொல்லுகின்றாயா சுடு சுடுவென சொல்லுகின்றாயா. Fantastic. அதாவது அந்த அந்த ஆரம்பமே இதுவும் இதுவும் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டார்ட். ஸோ அதை தொடர்ந்து தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, மடி மீது தூங்க சொல்கிறாய் தோள் மீது சாய்ந்து கொள்கிறாய், நெருங்கி வந்தால் நண்பன் என்கிறாய், வா பெண்ணே கேனடி என கொள்கிறாய், உயிர் வராய் சென்று தின்கிறாய்,
மெழுகு போல் நான் உருகினேன் என் கவிதையை என காதல் செய்வாய் கனவிலும் நீ வருகிறாய் என் கிமைகளை தொட்டு விரிகிறாய் இரவெல்லாம் செத்து பிழைக்கிறேன் புன்பத்தில் என்ன அதை நீயே சொல் நீ தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே அதாவது ஹரிஷ் ராகவேந்தர் பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் காரணம் என்னென்னா நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் சாப் கான் சாப்போட பாட்டு நீங்கள் எது கேட்டாலும் ஏன் நேச்சுரல் இருந்தால் ஆரம்பமாகும் மொஹபத் நா ஹோதி ஜோ குச் பி நா ஹோதா சா நிதா பா பஞ்சமத்து வரும்போது காற்று மிக்ஸ் ஆகிடும் ப மகரி சா நிதா பா இதெல்லாம் பார்க்கவே முடியாது அந்த வாய்ஸில் அங்கேருந்து ஆரம்பம் சகமபதிதா எங்கே அங்கே மேலே சுற்றிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வாய்ஸஸ் எல்லாம் பார்த்தோம் எக்ஸெப்ஷன் வாய்ஸஸ்ன்னு இருக்கும் அதில் ஹரிஷுடைய வாய்ஸ் வரும் எதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் உங்கள் வாய்ஸில் அந்த மெட்டாலிக் டோனில் நீங்கள் ஹெட் வாய்ஸு ரேஞ்ச் ஏ நேச்சுரல் ஈஸியாக டச் பண்ணக்கூடிய குரல் கொடுத்தார் கடவுள் மறக்க முடியாத ஒரு நாள் ஏன்னா உங்களை மாதிரி மேதைகள் உங்களெல்லாம் பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கோம் சிங்கர்ஸ் ஆகிருக்கோம் உங்ககிட்ட இருந்து இந்த பாராட்டு கிடைச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு கிராமி விருது வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் வருது சத்தியமா அதாவது இருக்கிற உண்மையை நம்ம லட்சக்கணக்கான ரசிக பெருமக்கள் இப்போ உலகம் முழுக்க பார்க்குறாங்க ஜெயா டிவி மனதோடு மனம் ஒரு ஹரிஷ் ராகவேந்தர் ஹாரிஸ் ராஜ் ஜெயராஜ் அவர்களுடைய முதல் பாடலிருந்து அவருடைய வளர்ச்சி இருக்கிறச்சே எப்படி அவர் கொடுத்தார் அப்படின்றது இல்லை சும்மா லக்கு மட்டும் சொன்னால் போகாது அந்த பாட்டுக்கு இவர் நியாயம் செய்வார் இவருடைய குரல் அந்த அந்த சவுண்டிங் தானே அந்த ஃப்ளேவர் வருமா வராதா அப்படின்றது தான் கம்போசர் பார்க்குறது அந்த ஃப்ளேவரில் நம்ம பேஸு கூட கடிச்சது வந்து பெரிய சமாச்சாரம் ஹை பிச் பாட முடியும் பேஸும் பாட முடியும் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய கிஃப்ட் ரொம்ப நன்றி உங்கள் தாய் தந்தைக்கு என்றென்றும் அதாவது இந்த மாதிரி ஒரு ஹரிஷ் ராகவேந்திராவை தந்ததுக்கு அவங்களுக்கு இசை குடும்பம் அத்தனை பேரும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஃபென்டாஸ்டிக் சவுண்டிங் அதாவது சில பேருக்கு அதாவது இந்த வாய்ஸ் இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு அந்த அத்தனை இசையமைப்பாளர்கள் கவிஞர்கள் கண்டிப்பாக அந்த படத்தை எடுத்தவர்கள் நடித்தவர்கள் எல்லாருமே வந்து ஒரு தயாரிப்பாளர்கள் அவங்க தான் உருவாக்குறாங்க கண்டிப்பாக அனைத்தும் அதை தாண்டி அதை ஹிட்டாக்கி நம்மளை தொடர்ச்சியாக அதில் உட்கார வச்சு அழகு பார்க்குற ரசிகர்கள் கண்டிப்பாக ஏன்னா அது ஒரு ஒரு சாசனம் தான் அது அது வந்து ஒரு இதுதான் ஒரு பெடஸ்டல் தான் நம்மளை அவங்க உட்கார வச்சுருக்காங்க அவங்க உட்கார வைக்கலன்னா நம்ம வில் பி நோவேர் அதே மாதிரி ஹாரிஸ் சாரோட எங்கேயும் காதல்ல நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ மாலை வேளை வேலை காட்டுதோ என் மூளை வானம் ஜுவாலை மூட்டுதோ என் நிலாவில் புது மின்சாரம் தான் தூவுதோ என் கனாவில் உன் பிம்பத்துகள் இன்பங்கள் பொழிகையில் அழகாக கொண்டு வந்துட்டு சாரு கேஸ் மிக்ஸ் பண்ணிட்டாரு சாரு கேஸ் வந்துருச்சு ஃபண்டாஸ்டிக் ஹரிஷ் ராகவேந்திரா அவரோட பர்சனல் டைரியில் அந்த கேள்வி உண்டு மறக்க முடியாத சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது சந்தோஷமாகவும் இருக்கலாம் கொஞ்சம் வருத்தமான விஷயமும் இருந்தால் எல்லாமே கலந்தது தான் நடந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் முக்கியமாக சம்பவங்கள்னால் ஒன்று ராஜா சார்கிட்ட நான் வந்து பாராட்டு வாங்கினது அந்த கேஸ் மறக்க முடியாது அது மறக்க முடியாத விஷயம் அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டேட் அவார்டு வாங்கினது நிற்பதுவே நடப்பதுவே ஃபர்ஸ்ட் அவார்டுன்னா அண்ட் தொடர்ச்சியாக வந்து எனக்கு ஒரு 10 வருட காலமாக ஹிட் சாங்ஸ் கிடச்சிட்ருக்கிறது அதை நினைக்கும் போது ஒரு ஒரு தடவை சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வர்றாங்க ஒரு ஃபியூ மந்த்ஸில் வேனிஷ் ஆகிடுறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு தொடர்ச்சியாக நம்ம ஃபீல்டில் இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு காலத்தில் 30-40 வருடங்கள் ஒரே சிங்கர்ஸ் இருந்தாங்க இப்போ அந்த காலத்தில் வந்து 1 வருஷம் நிலைச்சாலே பெரிய விஷயம்னு இருக்கிற ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக எனக்கு வந்து சாங்ஸ் கொடுத்துட்ருக்கிற இது அதனால் அதெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் மனசை புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் ஏன்னா இப்போ கலைத்துறையில் நம்ம இருக்கும்போது சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் ஜனங்களுக்கு தெரியுது ஆமாம் அங்கே புதைக்கப்பட்ட எத்தனையோ காயமான விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது நம்ம
ஏன்னா இப்போது நிலைமையில் வந்து ஒரு சாங்கை நம்ம பாடிட்டோம்னா கூட தைரியமாக நம்ம பாடிட்டோம் அப்படின்னு வெளியே சொல்ல முடியாது. அந்த வாய்ஸை வந்து அவங்க எரேஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ சாங்ஸ் பாடிருந்தாலும் அந்த வாய்ஸ் வர்ற வரைக்கும் நிச்சயம் இல்லை. அது எவ்வளோ நமக்கு ட்ராக் ரெக்கார்டு எவ்வளோ 1000 பாட்டு பாடிருந்தாலும் சரி, நமக்கு அந்த சாங் வர்ற வரைக்கும் அதுக்கான நம்ம சொல்ல முடியாது இந்த படத்தில் பாடியிருக்கோங்கிறதையே. கண்டிப்பாக. ஸோ ஏன்னா அதை வந்து மொழி தெரியாத சில பேரை வச்சு கூட ரீப்ளேஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. பட் இதையெல்லாம் தாண்டி நம்ம இதையெல்லாம் இவ்வளோ கஷ்டம் வேதனையாக இருக்கும் சம்டைம்ஸ். அப்போ ஒரு பெரிய ஹிட் வரும். ஆமாம். அந்த ஹிட் வந்து அந்த வேதனை எல்லாம் மருந்து போட்டு ஆத்திரும். தட்ஸ் ஹவ் அது ஒரு ஒரு தடவையும் நடக்கும். சில சமயங்களில் அந்த வந்து நம்ம பாடியிருக்கிற சாங் வராது, அந்த படம் ஓஹோன்னு ஒரு பாட்டு பாடியிருப்போம், அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடும். ஆமாம். அந்த பாட்டு ஷூட் பண்ணாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பெரிய ஹிட் படத்தில் நான் ஒரு சாங் பாடி ஷூட்டிங்கே பண்ணல, அந்த சாங் டைம் இல்லைன்ட்டு. கடவுள் வந்து மனிதனுக்கு கொடுத்த பெரிய வரம் என்னன்னு ஒருத்தர் கேட்டார். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொன்னேன், மருதிப்பா. ஆமாம். அந்த மருதி இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது. கண்டிப்பாக. நேற்று நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசனை பண்ணால் ஒவ்வொரு செகண்டும் நரகம்தான் அப்படின்ற. நன்று அல்லது அன்றே மறப்பதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அன்றைக்கே அதை மறந்துட்டு போயிட்டே. ஏன்னா இந்த மாதிரி வேதனைகள்லாம் இருக்கும்போதும் ஒரு பெரிய ஹிட் வந்து அதை அப்படியே எரேஸ் பண்ணிடும். கண்டிப்பாக. ஸோ அந்த ஜனங்க நம்ம ஷோக்கு போகும்போது ஜனங்க அந்த பாட்டை பாடுன்னு கத்தும்போது அந்த வேதனை எல்லாம் மறந்துடும். ஸோ அதை தாண்டி ஃபர்தராக திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் நமக்கு நிம்மதினு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இவ்வளவு உங்கள் பிஸி ஷெட்யூல்லையும் வந்து சிறப்பித்ததற்கு மனதோடு மனோ சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஹரிஷ். மிக்க மிக்க நன்றி. இது வந்து நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஷோவுக்கு நான் வந்து டிலேடாக வந்திருக்கேன் ஆக்சுவலி அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நான் முன்னாடியே வந்திருக்கலாமோ அப்படின்னு. ஸோ வந்து லேட்டாக வந்தாலும் வந்து லேட்டஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஷோ. இந்த ஷோ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க நியூயார்க்கில் பார்க்குறாங்க ரெகுலராக. இந்த ப்ரோக்ராமை பற்றி அடிக்கடி கருத்துக்கள்லாம் என்கிட்ட பேசுவாங்க, ஏன் இன்னும் நீ இதில் வரல அப்படின்னு. ஸோ முதல் வேலையை அவங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும், நான் இந்த ப்ரோக்ராமில் வரேன் அப்படின்னு சொல்லி. அந்த இசை ஞானி தந்த அந்த பாடலுடன் நீங்கள் பாடினீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா. காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ.